அனைவருக்கும் வணக்கம். மகாபாரதத்தில் எல்லோருடைய மதிப்பிற்கும் இரக்கத்திற்கும் உரிய கதாபாத்திரமாக இருந்தவர் கர்ணன் தான். வீரம், விவேகம், நட்பு, தாய்ப்பாசம் இப்படி அனைத்திற்கும் மேலாக கேட்டதையெல்லாம் தானம் கொடுக்கும் ஈடு இணையற்ற ஈகை குணம் என அனைத்து நற்பண்புகளும் நிறைந்த ஒரே ஆளாக கர்ணன் இருந்ததுதான் அவரோட அழியா புகழுக்கு காரணமாக உள்ளது. வாழ்க்கை முழுசும் தனக்கான அங்கீகாரத்திற்காக போராடிய கர்ணனுக்கு அவரோட இறப்பிற்கு பிறகே அது கிடைச்சது. தன்னை சுற்றி இருந்த எல்லோராலும் வஞ்சிக்கப்பட்டவர் கர்ணன். பல தனித்துவங்கள் இருந்தாலும் கர்ணனின் அடையாளமா விளங்கியது அவரோட கவசமும் குண்டலங்களும் தான். ஆனால் அதுவும் போருக்கு முன்னால இந்திரனோட சூழ்ச்சி மூலமா பறிக்கப்பட்டது. ஆனால் அதற்கு பின்னால பலரும் அறியாத ஒரு தேவ ரகசியம் இருக்கு, அதை பத்தி பார்ப்போம். மகாபாரதத்தில் இருந்த பாண்டவர்கள் கௌரவர்கள் அனைவருமே இயற்கையான முறையில் பிறந்தவங்க இல்ல. அதுக்கு தொடக்கமா இருந்தது கர்ணனோட பிறப்பு. மகரிஷி துருவாசர் தனக்கு அருளிய வரத்தை குந்தி விளையாட்ட சோதனை செய்ய சூரிய பகவானோட ஆசீர்வாதத்தால அவரோட பிரசாதமா பிறந்தார் கர்ணன். அவரோட கவசமும் குண்டலங்களும் அவர் பிறந்தப்பவே அவரோட இருந்தது. கர்ணன் பிறந்தப்ப குந்திக்கு திருமணம் ஆகாததால அவரை குந்தியால ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. அதனால அவர் பாதுகாப்பா ஒரு பெட்டியில வச்சு ஆற்றுல விட்டுட்டாரு குந்தி. அப்படி ஆற்றுல மிதந்து போயிட்டு இருந்த கர்ணன் தேரோட்டி அதிரதன் கையில கிடைக்கவே அவர் தேரோட்டியின் மகனாக வளர்ந்தாரு. அதனாலேயே அவரோட ஆற்றலுக்கான அங்கீகாரமும் கிடைக்காம போச்சுது. தேரோட்டியின் மகனாக பிறந்ததால அவருக்கு போர்க்கலைகளை கற்றுக் கொடுக்க யாருமே முன்வரல. துரோணாச்சாரியார் முதற்கொண்டு எல்லோருமே கர்ணனை புறக்கணிக்க அவர் தன்னை பிராமணன் என பொய் சொல்லி பரசுராமரிடம் வித்தைகளை பயின்றாரு. இறுதியில் பரசுராமருக்கு உண்மை தெரியவர குருவோட சாபத்திற்கு ஆளானாரு. கர்ணன் அவரோட வாழ்க்கையில செஞ்ச மிகப்பெரிய தவறு துரியோதனனுடன் நட்பை வளர்த்து கொண்டது. தர்மத்தின் பாதையில இருந்து விலகாத கர்ணன் தனக்கு அங்கீகாரம் கொடுத்தான் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக அதர்மமே உருவான துரியோதனனுடன் நட்பு பாராட்டியது அவரை தன்னுடைய சகோதரர்களுக்கு எதிராக வில்லேந்தி நிற்கும் நிலையை உருவாக்கிச்சு. பாண்டவர்களோட வனவாசம் முடிஞ்ச பிறகு துரியோதனன் தானே கொடுத்த வாக்க நிறைவேற்றாம இருந்ததால போர் மூல அபாயம் ஏற்பட்டுச்சு. எந்த ஒரு ஆயுதத்தாலும் கர்ணனோட கவசத்தை உடைக்க முடியாதுன்னு தெரிஞ்சு வச்சிருந்த துரியோதனன் போர்ல அர்ஜுனனை எப்படியும் கர்ணன் கொன்று விடுவார் அப்படின்னு நம்பினான். அர்ஜுனன் மட்டும் இல்லைன்னா பாண்டவர்களோட பலம் பாதி குறைஞ்சிடும், போர்ல எளிதில் வென்றிடலாம்னு கணக்கு போட்டான் துரியோதனன். சூரிய பகவான் எப்படி கர்ணனோட தந்தையா இருந்தாரோ அதே போல அர்ஜுனனோட தந்தையாக இருந்தது தேவர்களின் அதிபதியான இந்திரன். கர்ணனின் கவசம் இருக்கும் வரை அர்ஜுனனால் மட்டுமல்ல யாராலேயும் கர்ணனை வெல்ல முடியாது. கர்ணன் இருந்தால் போர் முடிவு துரியோதனனுக்கு சாதகமா மாறிடும் அப்படிங்கிறத இந்திரன் அறிவார். இந்திரனுடைய சூழ்ச்சி பற்றியும் அவர் உங்ககிட்ட கவசத்தை தானமா கேட்பார் அப்படின்னு சூரிய பகவான் கர்ணனை எச்சரிச்சிருந்தார். அவர் கூறியது போலவே இந்திரன் முனிவரோட வேடம் தரிச்சு கர்ணனிடம் வந்து கவசத்தை தானமாக கேட்டாரு. வந்திருப்பது இந்திரன் தான் என்பதை அறிஞ்ச போதும் கர்ணன் சற்றும் தயங்காம தன்னுடைய பிறந்த கவசத்தை அறுத்து இந்திரனுக்கு கொடையாக கொடுத்தார். இந்திரனோட வரம் தான் யார் என்பது தெரிஞ்சும் தன்னுடைய நோக்கம் என்ன என்பது தெரிந்தும் கர்ணன் கவசத்தை அறுத்து கொடுத்தது இந்திரனை மெய்சிலிருக்க வச்சுது. அதனால தன்னுடைய சுயரூபத்தை காட்டிய இந்திரன் கர்ணனுக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்டாரு. அதற்கு கர்ணன், அர்ஜுனனை காப்பாற்றத்தானே எனது கவசத்தை தந்திரமாக பறித்தீர்கள், எனவே அர்ஜுனனுக்குள்ள ஆயுதம் ஒன்றையும் தாருங்கள் அப்படின்னு கேட்டாரு. கர்ணன் கேட்டபடியே அவருக்கு சக்தி ஆயுதத்தை வழங்கினாரு இந்திரன். ஆனா அந்த ஆயுதத்தை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த வேண்டும், அதை பயன்படுத்தும் போது எதிரி எதிரில் இருக்க வேண்டும் என்றும் கூறினார். இந்திரன் கொடுத்த ஆயுதத்தை பெற்றுக் கொண்ட கர்ணன் அதை அர்ஜுனனை கொல்வதற்காக பாதுகாப்பாக வச்சிருந்தான். ஆனா பீமனின் மகனான கடோத்கஜனை கொல்ல அந்த சக்தி வாய்ந்த ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. கவசம் இருந்திருந்தாலோ அல்லது சக்தி ஆயுதம் கர்ணனிடம் இருந்திருந்தாலோ போரின் முடிவே மாறியிருக்கும். ஆனால் கிருஷ்ணரின் மாயங்களால் அனைத்தும் பாண்டவர்களுக்கு சாதகமாக நடந்தது. கர்ணனின் கவசத்தை இந்திரன் தந்திரமாக பறிக்க உண்மையான காரணம் அர்ஜுனனை காப்பாற்ற வேண்டும் என்பது மட்டுமல்ல, கர்ணனுடைய கவசமானது சூரிய பகவானுடைய பரிசு அல்ல, அது சூரிய பகவானுடைய உடலில் உள்ள ஒரு அங்கமாகும். நடந்த குருஷேத்திர போரானது மனிதர்களுக்கிடையே நடந்த போராகும், அதில் தேவர்கள் பங்கேற்க கூடாது. அதனால்தான் பகவான் கிருஷ்ணரும் ஆயுதம் ஏந்தல, ஆஞ்சநேயரும் அர்ஜுனன் கொடியில் மட்டும்தான் இருந்தார். ஒருவேளை கர்ணன் கவசத்துடன் போர் புரிந்திருந்தால் அது சூரிய பகவான் போரில் கலந்து கொண்டது போலாகும். இதனால் போர் நியதிகள் மீறப்படுவதுடன் இது தர்மத்தை மீறும் செயலாகும். அதனால்தான் கர்ணனுடைய கவசம் பறிக்கப்பட்டது. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.